ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை வீடியோ. குட் மார்னிங், ஹாவ் அ நைஸ் டே டு ஆல். இன்றைக்கி என்னோடய டே சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எஸ், இன்றைக்கி நான் சாம்பார் தான் செஞ்சேன் அண்ட் கீரை பொரியல் பண்ணேன். இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் நான் நியூஸ் பார்த்தேன், அதில் சென்னையில் அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குது. அதில் வந்து ஒரு ரெண்டு ஃபேமிலிக்கு சண்டை. என்னென்னா, அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ தான் குழந்தை பிறந்திருக்குது. அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க போல். ஸோ அவங்களை கூப்பிட்றதுக்காக அவங்களோட மாமியார், ஹஸ்பண்ட், நாத்தனார் எல்லோரும் வந்திருக்காங்க படங்கள. ஸோ அப்போ வந்து என்ன இருக்குதுன்னா, ரெண்டு வீட்டுக்கும் சண்டை ஆகுது. அதில் அந்த நாத்தனாருங்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நீ குழந்தை இப்போ கூப்பிட்டுட்டு வரியா, இல்லை எங்கள் தம்பி கட்டின தாலியை கழட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டில் இருக்கவங்க, அந்த பொண்ணு வீட்டில் இருக்கவங்க வந்து, நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, வீட்டுக்குள்ளே, இல்லை நாங்கள் வரமாட்டோம், இப்போவே இப்படியே வரதா இருந்தால் என் கூட வா, இல்லைனா அந்த தாலியை கழட்டி கொடுன்னு சொல்லிட்டு அந்த நாத்தனார் வந்து கேட்குறாங்க. என்னங்க இது, ஒரு பெண்ணுக்கு இப்படி பெண்ணே எதிரியாக இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறப்போ எப்படி அந்த கை குழந்தையை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. அவ்வளோ மழை இதில் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போனால் அது நிலைமை என்ன ஆகும்? ஸோ இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நடக்குதுன்னு பார்த்தா இன்னும் எப்படி சொல்கிறது, இந்த உலகம் வந்து இன்னும் மோசமான சூழ்நிலையை நோக்கி தான் போயிட்டுருக்குது. ஸோ இப்படிப்பட்டவங்க வந்து நம்மளை சுற்றி, நம்ம வீட்டில் இன்றைக்கி நியூஸில் பார்க்குறோம், பட் நம்மளை சுற்றியே இந்த விஷயங்கள் நிறைய இடத்துல நடக்குது. வரதட்சணை கொடுமை, இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக பாலியல் கொடுமை, நிறைய இந்த மாதிரி நம்ம நடந்து அதை பார்த்துட்டே தான் இருக்கோம். நமக்கு என்ன அப்படின்னு கடந்து போகாமல் முடிஞ்ச அளவுக்கு பெண்களாக இருக்கிற நம்ம வந்து அதை எதிர்த்து பேசணும் ஒன்று, இல்லை அதை எதிர்த்து போராடணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடு குப்பையாக இருக்குன்னு நினைக்காதீங்க, நான் இனி தான் க்ளீன் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டு வாண்டி இதெல்லாம் விளையாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம க்ளீன் பண்ணணும், இல்லைனா நான் க்ளீன் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான்.